எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணும். அது என்னன்னா, இன்னையிலேருந்து நம்ம 100 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். சேலஞ்சுக்கு #100daysmaha அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ஹேஷ்டேக் போட்டு செக் பண்ணாலுமே நம்ம 100 days என்னென்ன போடுறோமோ அது எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம என்ன ஃபேஸ் பேக் பார்க்க போறோம்னா கிராம்ஃப்ளோர் ஃபேஸ் பேக் தான் பார்க்க போறோம். கிராம்ஃப்ளோர் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ட்ரெடிஷன்லேருந்தே நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நம்ம வீட்லயே ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருள். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்ல உள்ள டேனை ரிமூவ் பண்ணிடும், அதுக்கப்புறம் ஆயில்னஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும், நம்ம ஃபேஸை வந்து ஒரு எக்ஸ்ஃபோலியண்டா நம்மளுக்கு யூஸ் ஆகும், நேச்சுரல் லைட்னரா யூஸ் ஆகும், நம்மளுக்கு ஹேர் ரிமூவல், அதாவது சின்ன சின்ன ஹேர்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ்ல வளருது இல்லையா, சோ அந்த ஹேரும் ரிமூவ் ஆகுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது போட்டா ரிமூவ் ஃபுல்லா ஆயிடும் சொல்ல முடியாது. அந்த கெமிக்கல் எக்ஸ்போலியன் மாதிரி இல்லாம இதை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹேர்ஸ் வந்து உங்களுக்கு க்ரோ ஆகுறது வந்து கொஞ்சம் கம்மி ஆகும். ஆக்னியோட ஸ்கேஸ் வந்து ஃபேட் பண்ணுது, நம்ம ஸ்கின்ன வந்து பிரைட்டன் பண்ணுது, லைட்டன் பண்ணுது, ரொம்ப க்ளோவிங்கான ஸ்கின் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. லாஸ்ட் ஒன், இது வந்து நம்ம ஃபேஸுக்கு ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இன்னொன்னு சொல்ல விரும்புகிறேன், நம்ம ஃபேஸ் பேக் பாத்தீங்கன்னா எப்பவுமே நீங்க வந்து நைட்ல போடுறது ரொம்ப நல்லது. நைட்ல போடுறதுச்சு நம்மளுக்கு வந்து அது வந்து நம்ம ஃபேஸ்ல வந்து ஃபுல்லா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ஃபேஸுக்கு கிடைக்கும். இப்பவே நீங்க மார்னிங் போட்டீங்கன்னா, நீங்க மார்னிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வெளியில போடலாம், அதுக்கப்புறம் நீங்க மேக்கப் போடணும், இல்ல மேக்கப் போடாம நீங்க வெளியில போறீங்கன்னா அந்த சன் எக்ஸ்போஸ் ஆகும். சோ அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. அப்படி அந்த ஃபுல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க வந்து நைட் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ நீங்க ஃபேஸ் பேக் போட்டீங்கன்னா மோஸ்ட்லி நைட் போட பாருங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஃபேஸ் பேக்கை ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிராம்ஃப்ளோர் பிளஸ் ரைஸ் ஃப்ளோர் ரெண்டும் கலந்து வச்ச ஃப்ளோர் வச்சிருந்தேன். சோ அந்த ஃப்ளோர் தான் யூஸ் பண்ண. இன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து கிராம்ஃப்ளோர் தனியா வந்து அவைலபிளா இல்ல. சோ நான் அதனால வந்து கிராம்ஃப்ளோர் பிளஸ் ரைஸ் ஃப்ளோர் கலந்திருக்கிறத எடுத்திருக்கேன். நீங்க வந்து கிராம்ஃப்ளோர் மட்டும் எடுத்துக்கலாம், நீங்க அதுல கர்டும் யூஸ் பண்ணலாம், வாட்டரும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்க டர்மரிக் கூட கொஞ்சோண்டு ஆட் பண்ணலாம். எனக்கு என்னமோ இன்னைக்கு டர்மரிக் வேணாம்னு தோணுச்சு, சோ அதனால நான் டர்மரிக் யூஸ் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்க டர்மரிக்கும் ஆட் பண்ணிக்கலாம், கர்டும் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஃபேஸ் பேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஹேர் வந்து எப்பவுமே டைட் பண்ணிடுங்க. சோ அப்பதான் நம்மளுக்கு ஃபேஸ் பேக் அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் பேக் அப்ளை பண்றப்ப நம்ம ஹேர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஹேரையும் திரும்பி வாஷ் பண்ண தேவையில்ல. சோ நம்ம முடியில எல்லாம் படிச்சுன்னா நம்ம திரும்பி நம்ம ஹேரை தனியா ஒரு மெனக்கேட்ட வந்து வாஷ் பண்ற மாதிரி இருக்கும். சோ நீங்க இதை டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வந்து நான் 4 teaspoons வந்து கிராம்ஃப்ளோர் ப்ளஸ் ரைஸ் ஃப்ளோர் ரெண்டும் கலந்ததை எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி இவ்வளோ தேவைப்படாது, உங்களுக்கு ஒரு 2 teaspoons இல்லாட்டி 1.5 teaspoons கரெக்டாக இருக்கும். நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு தெரியல அளவு, அதனால நிறைய போட்டுட்டேன். இப்போ ரெடி பண்ணியாச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன். நான் ஃபேஸில் எந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸும் அப்ளை பண்ணல, லிப்புக்கு மட்டும் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். நான் இன்னைக்கு ப்ரஷ் வச்சு தான் அப்ளை பண்ணுறேன், நீங்கள் கையில் கூட அப்ளை பண்ணிக்கலாம்.
எப்பவுமே ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது நெக்க மறந்துடாதீங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து வீடியோவில் வந்து நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, ஸோ வந்து நான் நெக்கில் அப்ளை பண்ணல. பட் நீங்கள் வீட்டில் தான் அப்ளை பண்ண போறீங்க, ஸோ நெக்கு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள். இதளவுமே நல்லா நான் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து வீட்டில் நல்லா இதளவு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டாக் நெக்காக இருந்தால் கூட உங்களுக்கு அது கூட ரிமூவ் ஆகுறதுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, இதை அப்படியே 10 minutes காய விட்டுடலாம். ஆனால் கிராம்ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நம்ம 50% காஞ்சிருக்கப்போ மட்டும்தான் வாஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும், அது வாஷ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்போவுமே கிராம்ஃப்ளோர் யூஸ் பண்ணுற ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் 50% காஞ்சா போதும், அதோட பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு 10 minutes கிட்டே வச்சுட்டேன், பட் ஆனால் எனக்கு இன்னும் காயில் லைட் அந்த மேலே தொட்டால் ஒட்டாது, பட் ஆனால் வந்து அது இன்னும் ஃபுல்லாக காஞ்சிருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காய விட்டுடலாம், அது நம்மளுக்கு ஈஸியாக சீக்கிரமே காஞ்சிடும். அதோட அது நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஹார்டாக இருக்காது, பட் ஆனால் நம்மளுக்கு வந்து கிராம்ஃப்ளோர் வந்து நம்மளுக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஹாஷியாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 50% காஞ்சா போதும். இப்போதைக்கு 50% எனக்கு 50% வந்து இது காஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள் ஐஸ் கிட்டலாம் நல்லாவே எனக்கு நல்லா அந்த இது நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ வந்து நான் இப்போ போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப க்ளோவியாக இருக்குது, அதோடு எனக்கு ஃபேஸை தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக ஃபீல் பண்ணுறேன் நான். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் பேக் முடிச்சோன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும், நான் அதை இன்னும் யூஸ் பண்ணல. ஸோ நான் அது பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இன்னும் அதோட மாய்ஸ்சரைசர் அதிகமாக இருக்குங்கிறதுனால நான் இப்போ யூஸ் பண்ணல. நீங்கள் மறந்துடாமல் ஃபேஸ் பேக் போட்டு முடிச்சோன்னே ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும், ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இனிமே பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நம்ம வீடியோஸ்ல பார்க்க போறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பாக்குறீங்க, பட் ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ கீழே இருக்கிற மகாலட்சுமி அஃபிஷியல் இருக்கும், அதுக்கு பக்கத்துல ரெட் கலர் பட்டன், சப்ஸ்கிரைப் அதை தொட்டுட்டு நோட்டிபிகேஷன்ல வந்து ஆல் அப்படின்னு கொடுத்துட்டுறங்க, அவ்வளவுதான். அது ஒன்றும் பெரிய வேலையா இருக்காதுன்னு நினைக்கிறேன், சிம்பிளான வேலை தான். ஸோ வந்து வீடியோ பாக்குற நீங்க வந்து அதையும் பண்ணி விட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு. இதோட இந்த வீடியோ முடிது. டாடா, பை பை.